गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात परम ब्रह्म तत्मय श्री गुरुवे नमः काजी परिवार तिरुवडिगले शरणम एल्लोरुक्कुम नमस्कारम इन्रिक्कु இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக குரு பயிற்சி பலன்கள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஒரு தொடர் வரிசையிலே காலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது ராசியான கன்னி ராசியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறேன். பொதுவாக கன்னி ராசியும் மிதன் ராசியும் முதலுடைய ராசிகள். இந்த இரண்டு ராசிகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய மது பகவான் மகாவிஷ்ணு மிகப்பெரிய சிந்தனைவாதிகள் தத்துவ மேதைகள். தான் என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் சாதித்து காட்டியவர்கள் விஞ்ஞானிகள். அதாவது புத்திசாலித்தனத்தின் உச்சம் இன்டெகிரிட்டி ஆஃப் திங்கிங், அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்திக்கிறவர்கள். நான் சொன்னால் இதுதான் நடக்கும் என்று ஊர்ஜிதப்படுத்தி சொல்கிறவர்கள். உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒரு கணக்கு போடுவார்கள், இது இப்படி பண்ணால் இப்படி தான் நடக்கும் என்று கணக்கு போட்டு சொல்கிறார்கள். இப்படி மிகப்பெரிய வந்து இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்தவர்களை வந்து நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதிலும் அந்த மிதுன் ராசி கன்னி ராசியிலே சம்மந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த புத பகவான் நல்ல இடத்துல அமைவாரானால் கன்னியிலே ஆட்சி உச்சம் பெறுவாரானாலும் மிதுன் ராசியில் இருந்தாலும் குருனுடைய பார்வையில் இருந்தாலும் அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் கூட பார்த்துருக்கேன் நிறைய பேர் மிக மேதாவிகளும் புத்திசாலிகளாகவும் இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வந்து எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர்கிட்ட போய் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், இத்தனை சதுரடி உள்ள நீள வீடு அது, இத்தனை மாடி அதில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த 10வது நிமிஷம் அது எத்தனை செங்கல் வேணும், எத்தனை மூட்டை சிமெண்ட் வேணும், எவ்வளோ மணல் தேவைப்படும், எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு 10வது நிமிஷத்தில் கணக்கு போட்டு சொல்வார். அவர் சொல்கிறதை நம்பி அந்த அளவுக்கு செங்கல் வாங்கலாம் சிமெண்ட் வாங்கலாம், அதில் மிச்சமாக மீறாது குறைவாக இருக்காது, கரெக்டாக நடக்கும். அப்படி கணக்கு போட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவர்கள் எல்லோரும் கூட இந்த புதன் அவர்கள் அனுகிரகம் பெற்றவர்களாக இருக்கிறார். புதன் வந்து வித்யாகாரன் என்று சொல்கிறோம். அந்த வித்தைக்கு வித்தியாக இருப்பவர்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில ராசிக்காரர்கள் வந்து அற்புதமாக இருக்கிறார்கள், அதையும் நான் பார்த்துருக்கேன். தனுசு ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மிதுன் ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள் இப்படியெல்லாம் இருக்கிற அதிர்ஷ்டக்கார ராசிக்காரர்களும் துல ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமாக இருக்கிறார்கள். மேஷ ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருகிறார். இப்படி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கும்போது நிறைய பேருடைய ஜாதங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய பின்னணியும் அவருடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கும்போது இந்தந்த ராசிகள் இப்படித்தான் இருக்கும் என்று நமக்குள்ளே வந்து ஒரு தீர்மானம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ராசிகள் இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது ரிசர்வேயர் ஆஃப் பிரெயின் என்று சொல்வார்கள். அதாவது வந்து தண்ணீரை ஒரு டேமில் தேக்கி வச்சு எப்படி தேக்கி வைக்க முடியுமோ அப்படி அறிவை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக ஒரு களமாக மிதுன் ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். ஒரு துறை என்று இல்லாமல் எல்லா துறைகளிலும் கூட அவர்களுக்கு ஒரு ஞானம் இருப்பதைப் போல இந்த இரண்டு ராசிக்காரர்களும் அமைக்கிறார்கள். அவர்களுக்கு புதபலம் இருந்தது என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு புத திசை நடக்கும்போது சுபபலம் நடக்கின்றன, நிம்மதியாக இருக்கிறார்கள். அதையும் நான் பார்த்துருக்கேன். இப்பேற்பட்டவர்களுக்கு தாய்மாமனுடைய வந்து சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கிறது, அதையும் சொல்ல வேண்டும். இவர்களுடைய ராசி பலன்கள் தாய்மாமன் வசதியாக இருக்கார். சில பேருடைய ராசியில் தான் அது, சில பேருடைய ராசியில் அந்த அளவுக்கு சரியாக சொல்ல முடியாது. இதால் அந்த ராசி அவருடைய ஜாதகத்திலே முதலுடைய பலத்தை பற்றி பார்த்தா சொல்ல முடியும். இன்னும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்களில் சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். சத்தியானக்குரிய மிதுன் ராசிக்காரர்களுக்கும் புதன் கன்னி ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சமமான ஒரு பலன்களாகத்தான் நடக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். உங்களுக்கு வந்து மிகவும் ராசியான நட்சத்திரங்கள் ஆயிலும் கேட்ட ரேவதி, இந்த ஆயில நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் கடகராசியில் வரும், கேட்ட நட்சத்திரம் விஷயத்தில் வரும், ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் வரும். இந்த மூன்று நட்சத்திரங்கள் என்றைக்கு வருகிறதோ காலண்டரில் அதை குறித்து வைத்துக்கொண்டு அந்த தேதிகளிலே நீங்கள் புதிய முயற்சி செய்யுங்கள். செய்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நன்றாக அமையும். இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்களாக இருக்கின்றன. இன்னும் இந்த நட்சத்திரங்களில் உள்ள கிரகங்கள் வந்து
ஜாதியில் நன்றாக இருப்பானால் இன்னும் அபரிதமான யோகம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போது ஆறாம் வீட்டுக்கு வருகிறார். இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னு கேட்டால், சில பேர் குரு 6-8 பலன்களை வந்தால் கெடுதல் தான் செய்வார் நினைக்கிறாங்க. அது தப்பு. அது குருவுடைய ஸ்தான பலனை விட பார்வல் பலன் தான் ரொம்ப நன்றாக இருக்கும். குரு கன்னிராசிக்கு 4-ம் வீட்டுக்கும் 7-ம் வீட்டுக்கும் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 6-ம் வீட்டில் வந்து அஸ்தகமாகி விடுகிறார், ஆனால் நல்ல பலன் நடக்காது என்று சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பார்க்கும்போது 5-ம் வீட்டுக்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சியாக உட்காந்துருக்கார், பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போது 4-ம் வீட்டுக்கும் 7-ம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 6-ம் வீட்டில் போய் அஸ்தங்கமாகி கெட்ட பலன் தருவார் என்று சொல்ல முடியாது. அதிலே இவருடைய பார்வைப்படுகிற இடங்கள் எல்லாம் கூட நல்லா பார்க்க வேண்டும். இவர் 6-ம் வீட்டில் இருந்து 10-ம் வீட்டை பார்க்கிறார், 12-ம் வீட்டை பார்க்கிறார், 2-ம் வீட்டை பார்க்கிறார், 5, 7, 9 இந்த 3 பார்வைகளாலே கன்னிராசிக்காரர்களுக்கு 10-ம் வீடாக ராஜாங்க ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார், 12-ம் இடமான அயன சயன சுகஸ்தானத்தை பார்க்கிறார், 2-ம் இடமான தனஸ்தானம் நேத்திரஸ்தானம் வித்யாஸ்தானம் சுகஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 3 இடங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வந்து 3 இடங்கள். இந்த 3 இடங்களையும் குரு பகவான் பார்க்கறதுனாலே எப்படி கெடுதல் ஏற்படும் என்று சொல்ல முடியும். நான் கூட கேள்விப்பட்டேன், சில பேர் சொல்லியிருக்காங்க குரு 6-ல் வந்து அஸ்தங்கம் ஆகிடுவா, அதெல்லாம் சரியாக இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, குரு பரிகாரம் பண்ணணும், அந்த ஹோமம் பண்ணணும், இந்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் ஒன்றும் தேவையே இல்லை. குருனுடைய பார்வைப்படுகின்ற இடம் அருமையான இடங்கள். அதனால் ஒரு கேந்திரத்தை பார்க்குறார், 12-ம் இடம் வீரஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்லது நடக்கும், குடும்பஸ்தானம் நேத்திரஸ்தானம் வித்யாஸ்தானம் சுகஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குறார், அப்புறம் எனக்கு பரிகாரம் தேவையில்லை, ஹோமம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எல்லா பரவாயில்லை நன்றாகவே நடக்கும். இது எப்படி எப்படி நடக்கும் என்பதை ஒவ்வொன்றாக பார்த்துக்கிட்டே வரலாம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த 12-ம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுகஸ்தானத்தை பார்க்கிறதுனாலே சில பேருக்கு தூக்கம் வராதவங்களாம் முதல்ல நல்லா தூங்குவாங்கப்பா. சில பேர் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டவங்களாம் சொந்த வீட்டில் வந்து படுத்து நல்லா தூங்குவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். திருமணம் ஆகாதவர்களுக்கு சுஷியல் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தால் தானே சயனஸ்தானத்தை அனுபவிக்க முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமாகி ஹஸ்பண்ட் வந்து கணவனோ மனைவியோ வெளியூரில் இருந்திருந்தாலும் இப்போ 2 பேரும் ஒன்று சேருவார்கள். இப்படி இவர்கள் ஒன்று சேருவதனாலே சந்தோஷம் அதிகமாகும். சில பேருக்கு வந்து சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அப்படி சுப செலவுகள் செய்வதனாலே அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நகைகள் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு செலவு செய்யலாம். இப்படி வந்து சுப செலவுகளாக இருந்தாலும் சில பேருக்கு அது நல்லதுபடியாக தான் இருக்கும். இப்போ இவங்க என்ன செலவு செய்தாலும் அது மறுபடியும் அந்த செலவு இது கொண்டாடப்பட திரும்பி வந்துடும். அப்படி ஒரு யோகம் இவங்களுக்கு இருக்குது. அதனால் 6-ம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் 5-ம் பார்வையாக 12-ம் வீட்டில் பிறப்பதனாலே முதல்ல நஷ்டங்கள் குறையும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனசு நிம்மதி நன்றாக இருக்கும், வீட்டிலே சந்தோஷம் அதிகமாக இருக்கும். சரியாக போச்சு. அதுக்கடுத்தது 10-ம் இடத்தை பார்த்தார், அதுக்கடுத்து 12-ம் இடத்தையும் பார்க்கார். 10-ம் இடத்தை பார்ப்பதனாலே வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும், சில பேருக்கு வெளியூர் மாற்றல் ஆகும், வெளியூர் மாற்றல் ஆனாலும் ப்ரொமோஷன் ஆகும். 10-ம் இடத்து ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை யாராவது ஒரு நல்ல கிரகமாவது பார்க்கணும். அதனால் அந்த 10-ம் வீட்டு குரு பார்ப்பதனாலே தொழில் நன்றாக இருக்கும். அது பிளாட்ஃபார்த்தில் வியாபாரம் பண்ணுறதுலேருந்து பெரிய தொழிற்சாலைகள் வச்சுருக்கிற முதலாளி வரையில் எல்லாருக்குமே 10-ம் இடத்தை குரு பார்வதனாலே தொழில் நன்றாக நடக்கும். ராஜாங்க ஜீவனஸ்தானம் நன்றாக இருக்கும். சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம். சில பேர் ரொம்ப வருஷம் டெம்பரரியாக இருந்திருப்பாங்க, அப்படி டெம்பரரியாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ பர்மனெண்ட் ஆகிடும். அப்படி எல்லாம் நல்லது நடக்கும். அதே மாதிரி 2-ம் வீடான துலாத்தை பார்க்கிறார், சுக்கரனுடைய வீட்டை பார்க்கிறார். 2-ம் வீட்டை பார்க்குறதுனால என்ன நடக்கும்? தனஸ்தானம் சுகஸ்தானம் நேத்திரஸ்தானம் வித்யாஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2-ம் வீட்டை குரு பார்த்ததுனாலே இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நன்றாக நடக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இவர்களாலே இவருடைய கணவனாலே மனைவிக்கும் மனைவியாலே கணவனுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து செய்கின்ற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்து பண்ணால் கூட அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரையில் என்னவெல்லாம் சிரமங்கள் இருந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த சிரமங்கள் எதுவும் இருக்காது. 5-ம் இடத்திலே இருந்து நீச்சமங்க ராஜயோகமாக இருந்தாலும் 5-ம் இடத்திலே உங்களுக்கு குரு பகவான் இருந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்கவில்லை, எந்த ஒரு நல்லதையும் செய்யவில்லை என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள். இனி கும்பராசிக்கு வருகின்ற குரு பகவான் தன்னுடைய பார்வையினாலே உங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் 5-ம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 5-ம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனாலே
உனக்கு பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியதுனால வரும். ஐதா வீட்டுக்கு சனி பகவான் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேறு. அதனால் பூர்வீக சொந்தங்கள் கூட வந்து மறுபடியும் திரும்ப கிடைக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்து போன உறவினர்கள் ஒன்று சேருவார்கள். எல்லா பலன்களும் சுப பலங்களாக நடக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். புத பகவானை வழிபட்டு வருகிறார்களே ஆனால் நீங்கள் சகல பாக்கியங்களை அனுபவிப்பீர்கள். மகாவிஷ்ணுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லோருடைய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்று நீங்கள் சகல சந்தோஷத்தோடும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர், அரகர சங்கர், கருமாக்கம் சீனிவாசன், பிடிச்சலாம்.